எல்லாம் டபிள்யூ எஸ் பண்ணிருக்கோம். அனைத்து சகோதர சகோதரிகளும் நான் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சகதுலா அப்பா. ஓகே, இன்றைக்கி ஒரு நாளைக்கு அப்புறம் ஒரு டுட்டோரியல் போடுறேன். ஒரு சின்ன விஷுவல் எஃபெக்ட் டுட்டோரியல் தான் என்னோட நான் ரீசெண்டாக பண்ண வீடியோ. அந்த கண்ணை நம்பாதுன்னு ஒரு வீடியோ பண்ணோம் நானும் அப்புறம். ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, அது ஒரு ஸ்கேனிங் எஃபெக்ட் வரும். ஸோ அந்த ஸ்கேனிங் எஃபெக்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஸோ இதை வந்து நான் ரெண்டு விதமாக பண்ணுறேன். இதில் வந்து ஒரு ஃபோட்டோஸ் ஒன்று எடுத்துருக்கேன், ஒரு ஃபோட்டோ, ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவை வந்து எப்படி நம்ம ஸ்கேன் பண்ணுற மாதிரி பண்ணலாம், 3D ஸ்கேனிங் மாதிரி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து ஒரு வீடியோ போடுவேன், அதில் வந்து மூவிங் இது வந்து ஸ்டில் கேமரா, அதாவது ஸ்டில்லாக இருக்குது, மூவிங் கேமராவில் எப்படி நம்ம இந்த ஸ்கேனிங் எஃபெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈஸியான மெத்தடு இதை பார்க்கலாம், சரிங்களா? ரைட்டு, ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபோட்டோ, இந்த ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு கம்போசிட் ஷாட் க்ரியேட் பண்ணுங்கள். ஸ்கேனிங் எஃபெக்ட் இதை வந்து நான் ஒரு 10 செகண்ட் வச்சுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் 10 செகண்டில் ஸ்கேன் பண்ணுற மாதிரி நான் இதை பண்ணுறேன். இதை இந்த இமேஜ் எடுத்து நான் இதில் போடுறேன். ஓகே, இமேஜ் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் சின்னதுபடுத்திக்கிறேன். ஸோ நீங்கள் இதை எப்படி நீங்கள் இந்த இது வந்து உங்களோட விருப்பம்தான், எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதாவது நான் வந்து என்னோடய கம்போசிட் ஷாட் 720 பிக்சலில் தான் இருக்குது, பட் இமேஜ் வந்து 1080 பிக்சல். ஸோ அதனால் எனக்கு பெருசாக இருக்குது. சைஸ் நான் சின்னதுபடுத்திக்கிறேன். பட் நீங்கள் அப்படி பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி தேவை, சைஸ் என்ன சைஸ் வேணும் அந்த சைஸ்லேயே நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். இப்போ ஜஸ்ட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம ஒரு 3D கேமரா ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட் நம்ம அதுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்து அந்த கட்டக்கட்டமாக போகும். அந்த கட்டக்கட்டமாக போகிறதுக்கு வந்து நம்ம ஒரு இன்னொரு கம்போசிட் ஷாட் ரெடி பண்ணலாம். ஸ்கேனிங் எஃபெக்ட் அப்படின்னு இதில் பண்ணலாம். அதே 10 செகண்டு. ஓகே, ஃபைன். இதில் ஒரு நியூ பிளேன், நியூ பிளேன் எடுத்துக்கலாம். கருப்பு கலர் பிளேன், சரிங்களா? கருப்பு கலர் பிளேன் வச்சுக்கோங்க. நான் என்னோடய ஓகே, ரெண்டுக்கும் சேம் பேர் கொடுத்துட்டேன்னா ஓகே, ஃபைன். இந்த ரெண்டாவது நான் க்ரியேட் பண்ணது வந்து ஸ்கேனிங் அண்டர்ஸ்கோர், அப்போ ஃபஸ்ட்டு உள்ள நான் க்ரியேட் பண்ண இதுக்கு பேர் மெயின் இதுக்கு ஸ்கேனிங் அண்டர்ஸ்கோர் விஎஃப்எக்ஸ் அண்டர்ஸ்கோர் எஃபெக்ட் நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் ரெண்டாவது உள்ளதுக்கு நான் ஸ்கேனிங் எஃபெக்ட் போட்டுக்கிறேன். ஓகே, இதில் ஒரு பிளாக் கலர் பிளேன் வச்சுக்கிட்டேன். அந்த பிளேனில் வந்து நான் என்ன பண்ண, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பண்ணுறேன், நல்லா கவனிங்க, கவனமாக பாருங்கள், சரிங்களா? இதில் வந்து கிரிட் எஃபெக்ட் போடுங்க. இதை நீங்கள் வந்து எதில் வேணாலும் பண்ணலாம், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லையும் பண்ணலாம், இல்லைனா ஹிட் ஃபில்ம் எக்ஸ்ப்ரெஸ்லையும் பண்ணலாம், எதில் வேணாலும் பண்ணலாம், உங்கள் இஷ்டம்தான். மெத்தட் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ கிரிட் எஃபெக்ட் போட்டோன்னா அந்த மாதிரி கட்டக்கட்டமாக வரும். ஸோ அந்த கிரிட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறேன்னா சைஸை வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக சைஸை வந்து இது பண்ணிக்கலாம், சரிப்படுத்திக்கலாம் நமக்கு தேவையான மாதிரி. ஸோ நான் எனக்கு இவ்வளோ சைஸ் வச்சுக்கிறேன், சரிங்களா? ஓகே, கலர் வந்து நான் வந்து க்ரீன் கலரில் வச்சுக்கிறேன். ஸோ க்ரீன் கலர், க்ரீன் கலர் தான் அந்த ஒரு சைஃபை இந்த எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதே இதை செலக்ட் பண்ணி இதை ஒரு கம்போசிட் ஷாட் கொடுங்க, மூவி லேயர் கொடுத்துட்டு ஸ்கேனிங் பிளேன் பேர்லாம் சும்மா நான் வைக்கிறேன், உங்களுக்கு என்ன பேர் தேவையோ அது மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கம்போசிட் ஷாட்டுக்குள்ளே போனோன்னா உங்களுக்கு அந்த பிளேனு அந்த கிரிட் எஃபெக்ட் எல்லாம் இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கன்னா மாஸ்கிங் டூல் எடுத்து, அதாவது இந்த கம்போசிட் ஷாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு மாஸ்க் போட்டு விடுங்க, இப்படி ஒரு மாஸ்க் போட்டு விடுங்க, சரிங்களா? ஃபைன், போட்டுட்டு இதோட இந்த ஸ்கேனிங் எஃபெக்ட் அப்படிங்கிற இதுக்கு வந்து பேரை நான் வந்து இல்லை ஸ்கேனிங் கிரிட்னு வச்சுக்கிறேன், ஸ்கேனிங் கிரிட் அப்படின்னு வச்சுப்போம், சரிங்களா? எதுக்கு போட்டு நமக்கு தேவையில்லாமல். ஓகே, ஸ்கேனிங் கிரிட்னு வச்சுக்கிட்டேன். இப்போ இது உள்ள ஒரு கம்போசிட் ஷாட் இருக்குது, அதுக்கு தான் நான் மாஸ்க் பண்ணுறேன். நல்லா கவனிக்கணும், சரிங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிக்க, குழப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாஸ்க்கை வந்து நான் என்ன பண்ணால் ஃபெதர் ஸ்ட்ரென்த்தை வந்து கொஞ்சம் அப்படி வச்சுக்கிறேன். ஃபெதர் ஸ்ட்ரென்த்து மாஸ்க்குனால் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, மாஸ்க்குங்கிறது நீங்கள் மாஸ்க் பண்ணிங்கன்னா எது இருக்கோ அது எதை மாஸ்க் பண்ணிங்களோ அது மட்டும் தான் இருக்கும், மிச்சம் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த ஃபெதர் நான் இன்க்ரீஸ் பண்ணால் ரெண்டு சைடும் கொஞ்சம் அப்படி ஃபெதர் அந்த சாஃப்ட்னஸ் ஆகிரும். ஓகே, ஃபைன். இப்போ என்ன பண்ணலான்னா ரொம்ப சிம்பிள் தான். இதோட டைம் லைனே வந்து நான் வந்து எனக்கு இவ்வளோ தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 4 செகண்ட் வச்சுக்கிறேன் போதும், சரிங்களா? இப்போ இந்த ஸ்கேனில் வந்து இந்த இந்த மாஸ்கில் செலக்ட் பண்ணி மாஸ்கோட பொசிஷன் இருக்குல்ல அதில்
இங்கே வச்சுக்கோங்க, இதை இங்கே வச்சுக்கிட்டு பொசிஷன் இதை கீ ஃப்ரேம் செட் பண்ணுங்கள். நாலாவது ஃப்ரேம் நாலாவது செகண்டு கொண்டு போயிட்டு இந்த பொசிஷனை அப்படியே நவுட்டிட்டு இங்கே கொண்டு வச்சுருங்க இப்படி, சரிங்களா? இப்போ நான் இதை ப்ளே பண்ணால் வச்சுங்களேன், ஓகே இந்த மாதிரி போகும். பட் எனக்கு இது இன்னும் எனக்கு ஸ்பீடாக போகணும். ஸோ என்ன பண்ணேன்னா, நான் 2 செகண்ட் வச்சிட்றேன், இதை 2 செகண்ட் வச்சுட்டு நான் இதே இதை இங்கே வச்சிட்றேன். எனக்கு டக்குன்னு ஸ்பீடாக போகணும் அது ஸ்கேன் பண்ணுறது. ஓகே ஸ்கேன் ஆகுதா? இப்போ ஃபைன், இந்த கிரிட் இருக்குல்ல, இதை தான் நம்ம வந்து எல்லா இதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே இப்போ என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட மெயின் அந்த மெயின் இது பார்த்தீங்களா, அந்த கம்போசிட் ஷாட்டுக்கு வாங்க, ஒரு கிரியேட் கேமரா கொடுங்க. ஸோ 3D கேமரா யூஸ் பண்ண போகிறோம் இதில், 3D கேமரா மெத்தடு. அப்புறம் ஒரு பாயிண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள், இதை 3D பாயிண்ட் ஆக்கிருங்க. இந்த 3D பாயிண்ட்டை இந்த கேமராவை அந்த பாயிண்ட்டோட பேரண்ட் பண்ணுங்கள். ஸோ பேரண்ட்னால் என்னென்னா, இந்த பாயிண்ட்டை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த கேமராவும் வந்து பாயிண்ட்டுக்கு ஏற்றாப்புல மூவ் ஆகும். ஸோ நான் இதை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தரை எப்படி இருக்கோ தரைக்கு ஏற்றாப்புல நான் வந்து செட் பண்ணுறேன். ஸோ அந்த கிரிட்டு கிரிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தரை, சரிங்களா? அதுக்கு ஏற்றாப்புல நான் இதை செட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து என்னோடய ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா, கீழேருந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக மேலே வைக்க கேமராவை நான் வச்சு இந்த ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ அதே மாதிரி நான் வந்து இதை செட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ ஃபைன், இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த செட் இப்படியே இருக்கட்டும். உங்களோட மெயின் இதில் போய் ஸ்கேனிங் கிரிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கேனிங் கிரிட்டு, அதாவது இந்த இந்த கம்போசிட் ஷாட் எடுத்து சிம்பிளானது தான், இதை எடுத்து இங்கே வைங்க. ஆனால் 3D பிளேன் அந்த இதாக மாற்றிடுங்க, சரிங்களா? ஃபைன், இப்போ உங்களோட எந்த எஃபெக்டுமே இருக்காது. அது ரீசன் என்னென்னா, இந்த உங்களோட சோறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சோறுக்கு அந்த சோறு மாதிரியே வந்து அந்த சோறுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து அதை செட் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு சோறு இப்படி இருக்குது, சோறுக்கு ஏற்றாப்புல செட் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் இந்த இதையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸ்கேலிங்கை. இதை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை ப்ளே பண்ணால் வச்சிங்களேன், அப்படி 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 போகும், ஸ்கேன் பண்ணுற மாதிரி, அப்படி அப்படி ஸ்கேன் பண்ணுற மாதிரி போகும். ஓகே ஸோ இப்போ இதே இதை என்ன பண்ணுங்கன்னா, காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு டாப் வியூ, ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த இதை வந்து நான் அந்த இதுக்கு பேர் நான் பேர் வந்து என்ன பண்ணேன்னா, ஃப்ரண்ட் வால் அப்படின்னு பண்ணுறேன். இதை வந்து சைடு வால் அப்படின்னு பண்ணுறேன். இதை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன் இங்கே, சரிங்களா? இதை இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு சைஸை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே, இப்போ நான் இதை வந்து இதை நான் ப்ளே பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஓகே இது இங்கேருந்து அங்கே வருது, ஸோ அதை அப்படி போகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா, இதை அப்படியே ஒரு 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணி விட்ருங்க. ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகும்னா, இப்போ இது இங்கேருந்து போகுது, அங்கேருந்து அங்கே வருது, ஸ்கேன் பண்ணுது. ஸோ அந்த ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் இது. ஃபைன் ஓகே, இதை வேணா கொஞ்சம் பக்கத்தில் கூட வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஃபைன், இதை வந்து எனக்கு இவ்வளோ இந்த இந்த கம்போசிட் ஷாட் எனக்கு இவ்வளோ நீளம் தேவையில்லை, ஒரு 5 செகண்டு போதும், 10 செகண்ட் கூட தேவையில்லை. ஓகே நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும். இப்போ இது இப்படி போகும்போது முன்ன சோறில் அது மட்டும் ஸ்கேன் பண்ணால் பரவாயில்ல, பட் முன்னாடி இந்த துணி இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, அதை வந்து நாம் இது அதில் வந்து நாம் ரோட்டோ பண்ணி எடுத்த
மெயின் ஃபோட்டோவை காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறேன். இதுக்கு பேர் வந்து கிளாத் ஃப்ரண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது என்னென்னா இந்த முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா அந்த துணி, இதை மட்டும் நான் ஸ்கேன் பண்ணி தனியாக மாஸ்க் பண்ணி எடுத்துருவோம் அதை. ஸோ மாஸ்கிங் டூல் போங்க. இதெல்லாம் வந்து 2D பிளேன்லேயே இருக்கட்டும், தப்பு கிடையாது. மாஸ்க் பண்ணுங்க இது அப்படியே. தையல் மிஷினோடையே சேர்த்து இப்படி மாஸ்க் பண்ணிக்கலாம். ஃபைன், இப்போ தையல் மிஷினோட இந்த முன்னாடி உள்ள துணியை வந்து மாஸ்க் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை வந்து ப்ளே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதை ப்ளே பண்ணேன்னா பார்த்தீங்களா, இதை பாருங்கள், இந்த சைடில் உள்ள இந்த சைடில் உள்ள செவரில் இருக்குல்ல அந்த ஸ்கேனிங், இது வந்து உங்கள் சேரு அந்த துணி மேலே வந்து படாது. காரணம் என்னென்னா இந்த ஃப்ரண்ட்டு இந்த மாஸ்க் பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை வந்து முன்னாடி வச்சுட்டீங்க. இப்போ நான் பேக்ரவுண்டை டிசேபிள் பண்ணேன்னா நீங்கள் மாஸ்க் பண்ணதுனால அது மட்டும் இருக்குது. ஸோ பின்னாடி உள்ள இந்த சைடில் வரக்கூடிய இந்த ஸ்கேனிங் இது வந்து இங்கே இருக்குது, சைடு வாலோட ஸ்கேனிங் இங்கே இருக்குது, அதுக்கு மேலே இது இருக்கிறதுனால ஸோ இது மறைச்சிடுச்சு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு நாம் என்ன பண்ணோம்னா இதே மாதிரி அடுத்தது தையல் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் அப்படியே கொஞ்சம் மாஸ்க் பண்ணி தனியாக எடுக்கலாம். அதுக்கு அதே மாதிரி இதை காப்பி பண்ணுங்கள், இதை எடுத்து இதுக்கு பின்னாடி வைங்க, கிளாத் ஃப்ரண்ட்டுக்கு பின்னாடி, ஏன்னா கிளாத்துக்கு பின்னாடி தான் அது இருக்குது. ஸோ இதை பின்னாடி வைங்க. இதுக்கு நான் வந்து தையல் மிஷின் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு இங்கிலீஷ்லாம் டக்குன்னு என் பேர் ஏன் வர மாட்டுக்கு, அதனால் நான் தையல் மிஷினே கொடுத்துறேன். சரிங்களா ஃபைன். இதில் வந்து நம்ம ஒரு 2-3 மாஸ்க் வரைய வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த இதை அப்படியே கட் பண்ணி வைங்க, இது ஒரு மாஸ்க்கு. அதுக்கடுத்து அதே தையல் மிஷினை செலக்ட் பண்ணி இன்னொரு ஒரு மாஸ்க் போடுங்க இங்கே. இந்த இது ப்ராஜெக்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ, ஏன்னா நீங்கள் நிறைய மாஸ்க் யூஸ் பண்ணும்போது சில சமயம் க்ராஷ் ஆகலாம், அதனால தான் இதை இங்கே. ஃபைன், இது வந்து ரெண்டாவது மாஸ்க்கு. ஓகே, இது ரெண்டாவது மாஸ்க்கு. மூணாவது ஒரு மாஸ்க் என்னென்னா மறுபடியும் மாஸ்க் செலக்ட் பண்ணுங்கள், தையல் மிஷின்லேயே வந்து இந்த இருக்குது பார்த்திங்கன்னா மேலே, இதெல்லாம் தனித்தனியாக மாஸ்க் பண்ணுங்கள். இதை நான் மாஸ்க் பண்ணுற வரைக்கும் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் அந்த தையல் மிஷின் அந்த மேலே உள்ள மிஷினே நான் வந்து மாஸ்க் பண்ணிட்டேன். ஓகே, நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இதை காட்டுறேன். நான் எல்லாத்தையும் வந்து டிசேபிள் பண்ணிடுறேன், கேமராவை மட்டும் எனேபிள் பண்ணுறேன். இப்போ பின்னாடி இது பேக்ரவுண்ட் இமேஜ், கிளாத் ஃப்ரண்ட்னா வெறும் துணி மட்டும் இருக்கும். தையல் மிஷினில் 3 மாஸ்க் இருக்குது, 3 நான் டிசேபிள் பண்ணிட்டு தையல் மிஷின் எனேபிள் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு மாஸ்க் எனேபிள் பண்ணால் அந்த கட்டை மட்டும் இருக்கும், ரெண்டாவது மாஸ்க் எனேபிள் பண்ணால் கீழே உள்ள அந்த எலமெண்ட்லாம் இருக்கும், மூணாவது மாஸ்க் எனேபிள் பண்ணால் தையல் மிஷின் மட்டும் இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த செவுறு உள்ள தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பண்ணலான்னா தையல் மிஷினை செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு மாஸ்க் அதில் நீங்கள் வரைங்க அதில். சரிங்களா, அது என்ன மாஸ்க்னா சிம்பிள் தான். அதுவும் இந்த டெக்னிக் வந்து இது இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேனான்னு தெரியல, பட்டு இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா இப்போ இதை செலக்ட் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக இந்த டெக்னிக் நான் வந்து முன்னாடி சொல்லியிருக்கேன், இது வந்து இந்த ஸ்னைப்பர் அந்த பண்ணுவோம் தெரியுமா, அந்த இதில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த டெக்னிக்கை. இப்போ ஒரு மாஸ்க் பண்ணோம்ல, இந்த மாஸ்க் என்ன பண்ணுங்கன்னா இதை ஆடுக்கு பதிலாக சப்ட்ராக்ட்னு கொடுத்துருங்க. சப்ட்ராக்ட்னா அந்த சோறு போயிடும் அந்த இடத்துல. அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு ஒரு மாஸ்க் போடுங்க. இந்த மாஸ்க்கையும் ஐயோ தெரியாதனமா வேற இதுலேயே போட்டேன். ஸோ இதை அப்படியே காப்பி எடுத்து இதில் போட்டுடுறேன். ஸோ இந்த மாஸ்க்கையும் நான் சப்ட்ராக்ட் கொடுத்துட்றேன். ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. ஃபைன், ஒன்றும் இது இல்லை, இதை அப்படி பிடிச்சிட்டு இதை அப்படியே எடுத்து இங்கே வைக்கிறேன்.
ஓகே இது போதும். இப்போ நான் வந்து இதை ப்ளே பண்ணால் வச்சிங்களேன், ஸோ பார்த்தீங்கன்னா தையல் மிஷினில் வந்து இந்த ஸ்கேனிங் வந்து தையல் மிஷினில் படாது, தையல் மிஷினுக்கு பின்னாடி தான் இருக்கும். அது என்ன ரீசன்னா, நீங்கள் இந்த ரெண்டு ஸ்கேனிங் இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, அது ஸ்கேன் பண்ணுறது ஃப்ரண்ட் வால் சைடு வால், அதுக்கு இதை ரெண்டும் ஸ்கேன் பண்ணுற எலமெண்ட்டு, இதுக்கு முன்னாடி தையல் மிஷினையும் ஃப்ரண்ட் கிளாத்தையும் வச்சுட்டிங்க, அதனால் அது படலை. இன்னும் ஒரு நம்ம மாஸ்கிங் பண்ண வேண்டியிருக்கு, அது என்னென்னா இந்த பேக் இருக்குது பார்த்தீங்களா மேலே, இந்த பேக் வந்து அப்படியே வந்து மாஸ்க் பண்ணலாம். அதுக்கு அதே மாதிரி தான், ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுங்கள், இந்த இடத்த போட்டு விடுங்க. இதுக்கு வந்து பேக்னு நான் கொடுக்குறேன், ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குதுன்னு அவனு நினச்சிக்காதீங்க, ஓகேங்களா? ஃபைன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த எலமெண்ட்லேருந்து இது அப்படியே காப்பி பண்ணு மாஸ்க் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ மாஸ்க் பண்ணலாம் பிடிக்கலப்பா, எனக்கு உட்காந்து எவன் உட்காந்து மாஸ்க் பண்ணுறான், இடையில க்ராஷ் ஆகும்னு வேறு நான் நீ சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இது ஜஸ்ட் இமேஜ் ஃபோட்டோ தானே, அதனால் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் கிம்ப் இருக்குல்ல அதில் போட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டையும் தனித்தனியாக அந்த செலெக்ஷன் இருக்குல்ல அது பண்ணிவிட்டு நீங்கள் இமேஜாக சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வச்சிங்களேன், பிஎன்ஜி இமேஜாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, பேக்ரவுண்டு பிளாங்காக இருக்கணும், அப்படி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். நான் சில நிறைய விஷயங்களுக்கு அந்த மாதிரி பண்ண வேண்டியது அப்படி தான் நான் செய்வேன். ஸோ இது ஒரு சின்ன ஒரு டிப்ஸு மாதிரி இது. ஓகே ஃபைன், இப்போ உங்களுக்கு பேக்லேயும் வந்து படாது, பேக்லேயும் உங்களுக்கு அந்த ஸ்கேனிங் எஃபெக்ட் வந்து படாது. ஸ்கேன் பண்ணுதா, ஃபைன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, இந்த மேலே ஒன்று இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து நம்ம இன்னொரு டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இதே இதை காப்பி பண்ணுங்கள், மேலே கொண்டு போங்க, இதை இப்படி பண்ணுங்கள், ரீநேம் பண்ணிடுங்க. அதுக்கு என்ன பேர் வைக்கலான்னா, பல பல கை அப்படின்னு வைப்போம், சரிங்களா? இப்போ அந்த பலகையை மட்டும் அப்படியே மாஸ்க் பண்ணுங்கள், மேலே உள்ள பாட்டில் கூட தேவையில்லை, பலகையை மட்டும் மாஸ்க் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பலகையை மட்டும் மாஸ்க் பண்ணிட்டேன். இப்போ எப்படின்னா, நான் பின்னாடி உள்ள எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணனா வச்சிங்களேன், அதில் பலகை மட்டும் இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்கேனிங் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கிறேன், காப்பி எடுத்து இந்த பக்கம் தள்ளி வச்சுக்கிறேன், தள்ளி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த சைடு இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா, பலகை ஸ்கேனிங் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கமான் ஓகே, இப்போ நம்ம இதில் பார்த்துட்டோம், இதில் வந்து நிறைய ஸ்கேனிங் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ ஸோ சைடு, ஸோ அந்த பேக்கை வந்து நான் இது பண்ணியிருக்கேன், பேக்கில் வந்து மாஸ்க் பண்ணதுனால எல்லாம் இப்போ பேக்கில் படாது, சவுரில் மட்டும் படும். ஆனால் மேலே உள்ள ஒன்று இருக்குது, ஒரு யூனிட்டை மறந்துட்டோம், இந்த பலகை. ஸோ அந்த பலகையை வந்து இப்போ ஸ்கேன் பண்ணி ஆகணும், அதாவது பலகையை வந்து தனியாக ஸ்கேன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ரெண்டு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்று வந்து இந்த சவுரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாஸ்க்கை வந்து இது பண்ண, இந்த பலகை மேலே மாஸ்க் படுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணான்னா, இதை காப்பி பண்ணுங்கள், காப்பி பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டு பலகை அப்படின்னு போட்டுருங்க. ஓகே, ஆஸ் யூஷுவல். ஸோ இப்போ அந்த இதில் வந்து பலகை மேலே, பட் ஸ்டில் இந்த இடத்துலையும் நம்ம ஒரு மாஸ்க் போட வேண்டி வரும். ஓகே, ஸோ இது மாஸ்க் போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல நமக்கு பலகையை மட்டும் அது ஸ்கேன் பண்ணாது. ஓகே, பட் ஓகே இதுக்கு அதுக்கு அடுத்து, இப்போ பலகையை ஸ்கேன் பண்ணாது அது ஓகே, ஆனால் எனக்கு பலகையை இது சவுரில் ஸ்கேன் பண்ணுது, பலகையை எனக்கு தனியாக ஸ்கேன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, சிம்பிள் தான், ஒரு ஸ்கேனிங் கிரிட் இருக்குல்ல, அந்த இருக்குல்ல ஸ்கேனிங் கிரிட்டு, இது அந்த இதை இந்த ஸ்கேனிங் கிரிட் இதுதான் நமக்கு மெயின், இது உள்ள தான் அந்த ஸ்கேன் பண்ணக்கூடிய இதெல்லாம் இருக்குது, அதை எடுத்து மறுபடியும் வைங்க. இதை 3D-ஆக கன்வெர்ட் பண்ணுறேன், 3D ப்ளேனாக கன்வெர்ட் பண்ணுறேன். கன்வெர்ட் பண்ணிவிட்டு
இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பார்த்துக்கோங்க, ரீசன் என்ன, எல்லாரும் இதில் வந்து இந்த குழம்புறதுன்னு பார்த்தீங்கன்னா எதை எதை எங்கே எங்கே வைக்கணும் அந்த விஷயத்தில் எல்லாரும் குழம்பிடுறாங்க. லெஃப்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து இரநூத்தி எழுபது டிகிரிக்கு நான் வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன், இப்போ இப்படி வச்சுக்கிறேன். பட் இந்த இதை எடுத்து என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸ்கேனிங் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இது ஒரு பேர் கொடுத்துணும், பலகை அண்டர் ஸ்கோர் ஸ்கேனிங் அப்படின்னு பேர் கொடுத்துட்டு இதை அந்த பலகைக்கு மேலே தூக்கி வச்சிட்றேன். ஓகே, பட் எனக்கு இதில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, எனக்கு வந்து இந்த இதெல்லாம் வேணாம், ஜஸ்ட் இந்த பலகையை மட்டும் ஸ்கேன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த பலகையை ஸ்கேனிங் கம்போசிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த இடத்த மட்டும் இது பண்ணி விட்ருங்க. அந்த இடத்த அப்படியே ஸ்கேன் பண்ணுது. ஓகே, ஸோ அது அந்த பலகை உண்டான இருக்கிற இடத்த மட்டும் அதை ஸ்கேன் பண்ணும். ஓகே ஃபைன், இப்போ நமக்கு இது செட் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி எனக்கு இந்த இடத்து இதை இந்த துணியை மட்டும் ஸ்கேன் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இப்போ இதே இதை இந்த ஃப்ரண்ட் வால், இந்த ஃப்ரண்ட் வால் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃப்ரண்ட் வால் அந்த ஸ்கேன் பண்ணுது ஃபஸ்ட்டு போகுது பார்த்தீங்களா, அதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அதே ஆங்கிளில் தான் இது வேணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி தானே இது இருக்குது, துணி வந்து இந்த ஷோருக்கு முன்னாடி தானே இருக்குது. ஸோ அப்படியே காப்பி பண்ணி அதை எடுத்து இந்த கிளாத்து இருக்குல்ல அதுக்கு முன்னாடி போட்டுருங்க. இப்போ இந்த இதை வந்து நீங்கள் ஒரு ரொட்டேட் பண்ணுங்கள். அப்படி ஒரு ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இதை எடுத்து இங்கே வச்சுக்கிறேன். சரி, இதை வந்து இன்னொரு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். எனக்கு கீழேருந்து மேலே போகிற மாதிரி வேணும் அது, சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ரொட்டேட் பண்ணிக்கிட்டேன் இப்படி கீழே வச்சுக்கிட்டு. இப்போ உங்களோட கிளாத் அந்த இது இருக்குல்ல, அதில் உள்ள அந்த மாஸ்க் அப்படியே காப்பி பண்ணுங்கள். அந்த கிளாத் மாஸ்க் இருக்குல்ல, அதை அப்படியே காப்பி பண்ணி எங்கே அதை எங்கே அதை ஃப்ரண்ட் வால், இதை ஃப்ரண்ட் வால் நான் போட்டுக்கலாம். இதை வந்து கிளாத் அண்டர் ஸ்கோர் ஸ்கேனிங் அப்படின்னு போட்டுடுறேன். போட்டுட்டு அதில் போய் மாஸ்கில் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பட்டு அதை ரொட்டேட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ ஏன்னா நீங்கள் மாஸ்க்கை வந்து திருப்பி விட்டீங்கள்ல, அது ஒன்றும் இது இல்லை, நீ ஈஸி தான் அது. அது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இதில் ரொட்டேஷனை வந்து இல்லைனா எதுக்கு போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த மாஸ்க்கை தூக்கிட்டு அந்த கிளாத் ஸ்கேனிங்கை எடுத்துட்டு செலக்ட் பண்ணி பேசாமல் ஒரு மாஸ்க் போட்டு விட்ருங்க. மாஸ்க் போட்டது நமக்கு என்ன கஷ்டமா? ஓகே, இப்போ ஒரு மாஸ்க் போட்டு விட்டிங்கன்னா போதும், அவ்வளோதாங்க. இதை என்ன பண்ணோம்னா, சோரை ஸ்கேன் பண்ணும்போது உங்கள் துணி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அப்படியே ஸ்கேன் பண்ணி விடும். ஓகே, இந்த இந்த ஸ்கேன் பண்ணக்கூடிய இந்த இந்த ஸ்கேனிங் எலமெண்ட்டை ஃபுல்லாக எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி தள்ளி கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விட்டு வைங்க. ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் ஸ்கேன் பண்ணாது, ஒவ்வொரு எலமெண்ட்டையும் தனித்தனியாக தான் ஸ்கேன் பண்ணும். ஸோ இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக ஸ்கேன் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் தனித்தனியாக ஸ்கேன் பண்ணும். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நான் மறந்துட்டு அப்புறிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அது என்ன விஷயம்னா, உங்களோட இதில் ஏதாவது ஒரு இந்த ஸ்கேனிங் ஃப்ரண்ட் வால் சைடு வால் ஏதாவது ஒரு ஸ்கேனிங், அதாவது இந்த ஸ்கேனிங் கிரிட்டு, அதை தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாம், வேறு ஒன்றும் இல்லை. அது உள்ளே போய் எஃபெக்ட்ஸில் போய் க்ளோ எஃபெக்ட்னு இருக்கும், அந்த க்ளோ எஃபெக்ட் எடுத்து இதில் போட்டு விட்ருங்க. அது என்ன பண்ணால் க்ளோ ஆகும், நான் டிசேபிள் பண்ணி காட்டுறேன். க்ளோ ஆகுது, அந்த க்ளோ எஃபெக்ட் கொஞ்சம் வேணும். ஓகே, அந்த க்ளோ எஃபெக்ட் இருந்தால் வச்சிங்களேன், கொஞ்சம் ஸ்கேனிங் எலமெண்ட் வந்து இப்போ ஸ்கேன் பண்ணும்போது கொஞ்சம் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரியலிஸ்டிக்காக இருக்கும், கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். கொஞ்சம் ஸ்கேன் பண்ணும்போது எல்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், சைடு ஸ்கேன் பண்ணுது, நான் இதில் ஃபுல் இல்லை ஹாஃப் வச்சே நான் காட்டுறேன். அது ஹாஃப்னா ரெசல்யூஷன், அது பிளேயிங் குவாலிட்டி.
பார்த்தீங்களா, எல்லாத்தையும் தனித்தனியாக ஸ்கேன் பண்ணுது. ஸோ இந்த இது தான் அந்த நான் என்னோடய இதில் யூஸ் பண்ணியிருந்தேன், என்னோடய அந்த அந்த ஆர்குமெண்டட் ரியாலிட்டி வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம்ல, அதில் அந்த ஸ்கேன் பண்ணக்கூடிய இதுக்கு வந்து நான் அந்த இதை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்படி எல்லா சோ ரவுண்ட் அப்படியே ஸ்கேன் பண்ணும். ஸோ அந்த இதுக்கப்புறம் அந்த ஸ்கேன் பண்ணுறதுக்குலாம் சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது, அதெல்லாம் நெட்டில் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து கலர் கிரேடிங், ஆஸ் யூஷுவல் கலர் கிரேடிங் வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கலர் கிரேடிங் பண்ணுவேன். இதில் வந்து கலர் பேலன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் போய் ஸோ அந்த அந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி அந்த இதை போட்டவொன்னே அதில் வந்து க்ரீன் கலரில் டின்ட்டு தெரியும். ஸோ அதுக்கு வந்து ப்ளூவை ரெடியூஸ் பண்ணணும், க்ரீனை ஜாஸ்தி பண்ணணும். அடுத்தது பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட், ஆக்சுவலாக அதுதான் ஃபஸ்ட்டு வரணும். நான் கான்ட்ராஸ்ட்டை வந்து எப்பவுமே இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் கலர் கிரேடிங் எப்படி தேவையோ நீங்கள் அதை மாதிரி நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம். இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்கேனிங் எஃபெக்ட் அப்படியே தெரியும். ஓகே, ஸோ இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்கேனிங் எஃபெக்ட் வந்து நான் இப்போ ஜஸ்ட் ஸ்டில் கேமரா மூலமாக செஞ்சு காமிச்சிருக்கேன். அதாவது கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை மூவ் பண்ணுனா கேமரா மூவ் ஆனால் அது எப்படி ஸ்கேன் பண்ணதை பார்க்கலாங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகலாம். இந்த டியூட்டோரியலில் ஹிட் ஃபில்ம் எக்ஸ்பிரஸ், ஹிட் ஃபில்ம் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எதில் வேணாலும் பண்ணுங்கள். உங்களோட ஜஸ்ட் எல்லாமே மெத்தடு சேம் தான். ஓகே, ஒன்றே ஒன்று, நான் பண்ண ஸ்டெப்பை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், புரிஞ்சு பண்ணுங்கள், அவ்வளோதான். நான் பண்ணதை பார்த்து அப்படியே மனப்பாடம் பண்ணாதீங்க. இது படிப்புலையும் சரி, இந்த விஷயத்தையும் சரி, புரிஞ்சு பண்ணுங்கள். தயவு செஞ்சு மக்கப் பண்ணாதீங்க, சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணேன்னு புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த டூட்டரில் வந்து எப்படின்னா நான் கேமரா ட்ராக்கிங் பண்ணுவேன். ஸோ அதுக்கு கேமரா ட்ராக்கிங் நான் வழக்கம்ல ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் கேமரா ட்ராக்கிங் பண்ணி அந்த கேமரா டேட்டாவை நான் ஹிட் ஃபிலிமில் எக்ஸ்போர்ட் பண்ணி தான் பண்ணுவேன். ஓகே, ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த இதை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட்டு பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் உள்ள டூட்டல் வந்து மூவிங் கேமராவை எப்படி நாம் ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அடுத்து நல்ல டூட்டலில் இப்போ சந்திக்கிறோம் உங்களை. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சதக். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும், சரிங்களா? நன்றி.